निगमगीते सप्तसन्तौ समाप्ते निजसदनसमीपे प्रापयिष्यन् विहारम् ज्वलनमिव भवत्योः सम्यगारोपयेन्माम् प्रथमवरणवैश्यः पादुके रङ्गनाथः. श्लोकम् 293. शरमनिगमगीते सप्तसन्तौ समाप्ते निजसदनसमीपे प्रापयिष्यन् विहारम् ज्वलनमिव भवत्योः सम्यगारोपयेन्माम् प्रथमवरणवैश्यः पादुके रङ्गनाथः. ஒருவரும் கல்யாணம் ஆனவா தினந்தோறும் உபாசனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும் என்று நிச்சயமாக நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அக்னிஹோத்திரம் பண்ணுறவா இப்போ நிறையா இருக்கா, அக்னிஹோத்திரம் பண்ணுறவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவானா, தன் நாட்டிலேயே ஒரு இடத்த தனியாக யாகசாலை மாதிரி அமைச்சிருப்பா, அந்த யாகசாலையில் தான் அக்னிஹோத்திரத்தை தினந்தோறும் பண்ணுவான். அந்த அக்னிஹோத்திர அக்னி இருக்கேன், அது தாரியாகினியாக இருக்கும். இன்னைக்கு ஆரம்பித்த அக்னிஹோத்திரம் கடைசியில் வாழ்நாள் முழுவதும் அதே அக்னியான தொடர்ந்து ஒன்று இருக்கும். மாற்றி மாற்றி பானையில் அது போட்டு உமையை போட்டு வச்சிருந்து மற்ற நாள்லேருந்து அக்னியை எடுத்து அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு மறுபடியும் பானையில் வச்சு மறுபடியும் எடுத்துட்டு இப்படியாக தாரி அக்னியாக வாழ்நாள் முழுவதும் ஒரே அக்னியே இருந்துன்னு வரும். அதில் அக்னிஹோத்திர ஆதிகள் பண்ணுவா, அப்படி பண்ணுறவா சில சமயம் என்ன பண்ணுவா, யாகங்கள் பண்ண ஆரம்பிப்பான். சோமயாகம் வாஜகம் சொல்லக்கூடியதான யாகங்களை பண்ணுவாள். யாகங்கள் பண்ணுறதா இருந்தால் ஆத்திரை பண்ண முடியாது, ஆக ஊருக்கு வெளியில் கொட்டகை போட்டு அங்கே போய் யாகத்தை பண்ணுவான். அப்படி யாகத்தை பண்ணுற போகிற காலத்தில் என்ன பண்ணுவான், இங்கே தாரியாக்கினியாக வச்சுருக்காலே இந்த அக்னியே அங்கே எடுத்துகிட்டு போவான். இந்த அக்னியை எடுத்துகிட்டு போய் அதுலேயே யாகத்தை பண்ணிவிட்டு யாகம் முடிஞ்ச கடைசியில் அவ்வளோ சாணம்னா யாகம் முடிஞ்ச பிற்பாடு ஆற்றுக்கு வர அளவு இல்லையோ, வரைச்சு என்ன பண்ணுவான் அப்படிங்கிட்டவனா, அந்த அக்னியை ரெண்டு அரணி கட்டலை உத்தர அரணி அதுர அரணின்னு சொல்லுவார்கள், ரெண்டு அரணி கட்டையில் ஆவாகனம் பண்ணிடுவான். அக்னியை அதில் ஆவாகனம் பண்ணி அந்த கட்டையை கொண்டது மறுபடியும் தன்னுடைய யாகசாலையில் அக்னியில் சேர்த்து அந்த அக்னியை தொடர்ந்து இருந்த அந்த அக்னியே அரணிக்காட்டின் மூலமாக இந்த அக்னியில் ஆவாகனம் பண்ணி அதில் மறுபடியும் அக்னிஹோத்திரார்கள் பண்ணிட்டு வருவா அப்படிங்கிறது வழக்கம். இந்த மாதிரி இந்த யாகத்தினுடைய செய்தியை வச்சுக்கிட்டு நம்முடைய காரியத்தையும் நமக்கு மோஷம் கிடைக்கிற விஷயத்தையும் பற்றி பேசுகிறார் சுவாமி தேசியம். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய வாழ்நாள் நம்ம பெருமாள் இடத்துல பிரபத்தியே பண்ணுறோம். எம்பெருமான் பிரதம வரணவசியா பாதுகே ரங்கநாதா, என் பாதுகா தேவியே ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரதம வரணவசியா எம்பெருமான இடத்துல நாம் பிரபத்தியே பண்ணுறோம். சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீது யாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாமே ததம்மம்மா என்று பெருமாள் சாதிக்கிறார் ஸ்ரீமத் ராமாயணத்தில். அதனால் ஒரு இடம் பிரபத்தி பண்ணிட்டு போனால் அவனை கடைசியும் ஆதரித்து பெருமாள் காப்பாற்றுறார். தெரியுதா, அந்த பிரபத்தி பண்ணச்சே அதுக்கு ஒரு அங்கம் உண்டு. என்ன அங்கம், கோபிருத்த வர்க்கம் அங்கம். அதனால் எம்பெருமானே நீயே எனக்கு ரசகனாக இருக்கணும் அப்படின்னு நாம் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திச்ச பிற்பாடு ரங்கநாதன் என்ன பண்ணுறான், அவனே ரசகனாக இருந்து நம்ம காப்பாற்றுறான். ஆக பிரபத்தி பண்ணிடத்திலிருந்து ரங்கநாதன் எம்பெருமான் நமக்கு வசமாக ஆயிடுறான். அப்பேற்பட்ட ரங்கநாதன் சரம நிகமகிட்டே சப்தசந்தௌ சமாப்தே, அவனே அவனொரு அத்வரிய மாதிரி அல்லது தீட்சன் யாகத்தை பண்ணுற மாதிரி ரங்கநாதன் என்ன யாகத்தை பண்ணுறான் அப்படின்னுட்டுவனா, நம்முடைய வாழ்நாள் இருக்கோ இல்லையோ நாம் ஜீவனம் பண்ணுறோமே இந்த ஜீவனமே ஒரு அக்னி. தெரிஞ்சா அந்த நம்முடைய இந்த சைத்திரி உபனிஷத்து சொல்கிறது கடைசியில் சாத்து முறையில் இந்த பஞ்சாதியை நாம் சொல்கிறோம். தெய்வம் விதோ யஜ்யாத்மா யஜமான ஸ்ரத்தாபத்தினி சரீரம் யுத்தம் என்று சொல்லி பெரிய பஞ்சாதி அப்படி சொல்லி கடைசியில் என் மரணம் அந்ததா அபுருதா அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்முடைய வாழ்நாளே ஒரு யாகம், அந்த யாகத்தை எம்பெருமான் நடத்தி வைக்கிறான். அதை கடைசியில் மரணம் நமக்கு எப்போ மரணம் சம்பிக்கிறதோ அந்த மரணம் அவுரதஸ்தானம் யாகத்துக்கு அவுரதஸ்தானம் உண்டு. நமக்கு அவுரதஸ்தானம் எது அப்படின்னு கேட்டோம்னா, வாழ்நாள் ஆகிற யஜ்யத்துக்கு அவுரதஸ்தானம் எது மரணம்தான். அப்படி மரணம் ஆனவுடனே பெருமாள் நம்ம அழைச்சின்னு போகிறான் அப்படிங்கிறான். எப்படி
நிஜகதனம் சமீபே பிரபயேஷன் விஹாரம். நம்ம அவனுடைய திருமாளிகைக்கு பக்கத்துல, அவனுடைய திருமாளிகை பக்கம் அப்படின்னா என்ன, அவனுடைய திருமாளிகை இது சீவை குண்டம். அந்த சீவை குண்டத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போறோம். அழைச்சிட்டு போய் பிரபயேஷன் விஹாரம் யாரு நல்ல மாதிரி திருமணத்தில் பயிற்சி பண்ணி இதுவா இருக்காலும் அவனுக்கு சர்வே லோகேஷு காமஜாரோ ஹோதி யக்ஷத்ரீதந்திரமான உபநிஷத்து சொல்றது. தா பெருமாள் அங்கே அழைச்சிட்டு போய் கொண்ட உடனே அவனுக்கு அப்ராரமான சரீரம் வருது. எல்லா லோகத்திலையும் இஷ்டப்படி சஞ்சரிக்கிறான் அவன், எல்லாரும் நல்லா சௌரியம் சந்தோஷமா இருக்கான், பெருமாளை அனுபவிச்சுட்டே இருக்கான் அப்படின்லாம் உபநிஷத்து பேசுகிறது. அந்த மாதிரி அவன் என்ன பண்றான், அங்கே போய் சேர்ந்து நிஜசதன சதீபே வைகுண்டத்தில் விஹாரம் சந்தோஷமாக சஞ்சாரம் உண்டு, சந்தோஷமாக முக்தனாக அங்கே இருந்துருக்கான். அப்படி தான் உபநிஷத்து தஸ்ய சர்வே லோகேஷு காமஜாரோ பவதி யக்ஷத்ரீதம் பிரமமானா என்று பேசுகிறது. அந்த இடத்துல இஷ்டப்படி சஞ்சாரம் உண்டு, பகவானை சேவை செய்து சந்தோஷமாக இருக்கான். அப்படி இருக்கிற காலத்தில் ஜலனமியோ சமயகாரோ பயன்மாம். அப்போ என்ன அங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ இல்லையோ, எப்படி கொண்டு போய் சேர்க்கிற அப்படின்னு கேட்டாக்கு, எப்படி ஆனால் எஜமான அத்வதி தீட்சிதாள் அந்த அரணி கட்டையில அக்னியை ஆவாகனம் பண்ணி தன்னுடைய யாகசாலைக்கு எடுத்துட்டு போவாளோ, அதே மாதிரி இந்த ஜீவனை என்ன பண்றார், அரணி கட்டைகள் போன்ற தன்னுடைய பாதைகள் இருக்க அந்த பாதைகள் மேலே ஏற்றி ரங்கநாதன் நம்ம சீர்வெட்டு லோகத்துக்கு அழைச்சிட்டு போறான். அதனால என்ன, சீவன் லோகத்துக்கு போறதுக்காக பாதைகள் மேல என்ன ஏத்து, என்ன ஏத்தி பிரதம வரணா வைசா பாதுகே ரங்கநாதா, சீவன் போய் நான் நல்லா சந்தோஷமாக பகவானை அனுபவிச்சென்று விளையாடிட்டு இருக்க முடியாது, பண்ண வேண்டியது பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. புனர் உதர நிவாச சேதனம் சைஷ்ய சிந்தோ புளினம் அதிவசேயம் புண்ணியம் ஆபிரம்மலாபாது பயணமதி சரீரே பாதுகே எத்திர பும்சாம் தமசி நிகமஜீதா சாஸ்வதம் மௌலி ரத்னம். ஸ்லோகம் 994. புனருதர நிவாசேதனம் சைஷ்ய சிந்தோ புளினமதிவசேயம் புண்ணியம் ஆபிரம்மலாபாது பரிணமதி சரீரே பாதுகே எத்திர பும்சாம் தமசி நிகமஜீதா சாஸ்வதம் மௌலி ரத்னம். பாதுகே, ஏ பாதுகா தேவியே, என்னுடைய ஆசையை உங்ககிட்ட நான் சொல்றேன், அதை நீ நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். என்ன ஆசை அப்படின்னா, ஆ பிரம்மலாபாது நான் சீர்குண்டத்தை அடைஞ்சு எம்பெருமானம் அனுபவிக்கணுமோ இல்லையோ, மோட்சார்ந்த ஐஸ்வர்யத்தை அடையணும், அது வரையிலும் நான் எங்கே இருக்கணும் தெரியுமா, புளினம் அதிவசேயம் புண்ணியம் சஹ்ய சிந்தோகோ, சஹ்ய சிந்து காவேரி அதனுடைய மலர் திட்டு இருக்க அது எப்படி பண்ணது, மக புண்ணியமானது, எல்லாத்தையும் நல்ல நன்மைகள் பாவங்களை போக்க வல்லது அது. அது ஏது மலர் திட்டு அப்படின்னா, உபய காவேரி மட்டத்தில் இருக்க முடியாது ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அது எப்பேற்பட்டது, புனர் உதர நிவாசேதனம், மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றிடும். அது மறுபடியும் அம்மாவின் உயரத்தில் தங்கி மறுபடியும் பிறந்து பாலுண்டு மறுபடியும் செத்து மறுபடியும் பிறக்கிறதுங்கிற இருக்க அம்ப திருப்ப திருப்ப மரணமும் மறுபடியும் பழப்பும் பிறப்பும் இதெல்லாம் இல்லாத நிலையை உண்டு பண்ணக்கூடியது இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இந்த மலர் திட்டு. அதனால நான் என்ன பண்ணணும் போதும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஸ்ரீரங்கத்திலேயே வாசம் பண்ணால் அதுவே எனக்கு போகணும். எப்படி இருக்கணும் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னா, பரிணமதி சரீரு பாதுகே எத்திர பும்சாம், எனக்கு இந்த சரீரமானது மாறுதல் அடைகிற மாறுதல் அடைகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு மாறுதல்லையும் எனக்கு என்ன வேணும் தெரியுமோ, என்ன மாறுதல் அப்படின்னு கேட்டோம்னாக்க, முதல்ல ஒருத்தன் குழந்தை பிறந்தானேங்கிற முதல்ல பாலபருவம் அப்படின்னு சொல்கிறோம். பால்யம் போச்சுன்னா அப்புறம் கவுமாரம் அடுத்த சேர்க்கை, அதுக்கப்புறம் யௌவனம் வாலிப பருவம், அப்புறம் வார்த்தகம் கிழத்தனம், அப்புறம் கடைசியில் மரணம். இப்படிப்படியான பல அவஸ்தைகள் நமக்கு ஏற்படுறது. இந்த ஒவ்வொரு அவஸ்தையிலையும் நீ எப்படி இருக்கணும்னு கேட்டால்,
தமசினிகமகி சாஸ்வதம் மௌளிரத்னம். வேதத்திலே போற்றப்படுகிற பாதுகாதேவியே, நீ வந்து எனக்கு ஒவ்வொரு அவஸ்திலையும் மௌளி ரத்னம் அப்படின்னா என்னுடைய சிரசுக்கு ரத்னமாக அலங்காரமாக நீ இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பால்யாவஸ்தையிலேருந்து ஆரம்பித்து குழந்தையா இருக்கிறே பெற்றோர்கள் கோவில் காய்ச்சின்னு போவான், அப்போ ஷடாரி சாய்க்கிச்சே குழந்தைக்கும் ஷடாரி சாய்ப்பான். தெரிஞ்சா அடுத்த அவஸ்தை நடமாடக்கூடிய அவஸ்தை வந்ததுனாக்க அப்பவும் கோவிலுக்கு போகணும், அப்பவும் ஷடாரி நமக்கு தெரில சாய்ப்பா நமக்கு. அப்புறம் கௌமாராவஸ்தை வாழ்வ பருவம், அதுக்கப்புறம் வார்த்தக அவஸ்தை, இதெல்லாம் போய் இவ்வளவு ஒவ்வொரு அவஸ்தையிலையும் எனக்கு என்ன கிடைக்கணும்? உன்னுடைய ஷடாரி எனக்கு கிடைக்கணும், அதாவது பாதுகையானது தரையில் ரத்னமாக எனக்கு விளங்கணும். அப்படி விளங்கினா அப்புறம் மரணாவஸ்தை இருக்கு, மரணாவஸ்தையிலையும் நான் அச்சுராதி மார்க்கத்தில் ஸ்ரீவேண்டம் போன உடனே அங்கே போன உடனேயும் பாதுகா சேவகனாக நான் இருக்கணும், பாதுகா கைங்கரியம் பண்ணணும், அங்கேயும் பெருமாள் பாதுகையின் தலைமையில் எழுந்துள்ள பண்ணணும். தெரிஞ்சுதா அதனால எல்லா அவஸ்தைகளிலையும் அதே ஸ்ரீவேண்டத்திலையும் கூட பாதுகா சேவகனாக இருந்து பாதுகையை தலைவர் சிறத்து ரத்னமாக தெரிவித்து அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனாக இந்த ஸ்ரீரங்கத்திலேயே எனக்கு முழுக்க எப்பொழுதும் கடைசி வரல மரணாந்தமான வாசம் எனக்கு வேணும் என்று ஸ்ரீரங்க வாசத்தையே எனக்கு விருப்பமாக பேசுகிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். பகுவித புருஷனார்த்த கிராம சீமாந்தரேகாம் ஹரிசரண சரோஜன்யாசன்யாம் அனன்யாம் பரத சமய சித்தாம் பாதுகே பாவயம் ஸ்வாம் சதமிக சரதஸ்தே ஸ்ரவயேயம் சமிருத்திம். ஸ்லோகம் 995. பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் ஹரிசரண சரோஜன்யாசன்யாம் அனன்யாம் பரத சமய சித்தாம் பாதுகே பாவயம் ஸ்வாம் சதமிக சரதஸ்தே ஸ்ரவயேயம் சமிருத்தியம். இந்த ஸ்லோகத்தில் எப்பொழுதும் பாதுகையினுடைய பெருமையே தான் பேசிட்டுருக்கணும்னு ஆசைப்படுறாரு சுவாமி. பாதுகையின் எப்பேற்பட்டவள்? பகுவித புருஷார்த்த கிராம சீமாந்தரேகாம் பலவிதமான புருஷார்த்தங்கள், அவரவர்கள் விரும்பும் பலன்கள் எத்தனையோ, தர்ம அர்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடியதான அவைகளுடைய வகைகள்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ பலன்கள் இருக்கு. அந்த பலன்களாகிற கிராமம் அதனுடைய சமூகம், பல சமூகங்கள் அதனுடைய சீமாந்தரேகாம் அதுக்கெல்லாம் எல்லை நலமாக இருக்கேன். எத்தனை பலத்தை நாம் அனுபவித்தாலும் கூட கடைசியில் பாதுகாதியை அடைஞ்சு பாதுகாதியை அனுபவிக்கிறது தான் பரமபலம், அதான் மோட்சாந்தமான ஐஸ்வர்யம். அது இல்லையா அப்போ ஏற்பட்ட ஐஸ்வர்யமாக நீ இருக்கிறாய். ஹரிசரண சரோஜன்யாசன்யாம் அனன்யாம். எப்பொழுதும் உன்னை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு கேட்டால் தனியாக பாதுகையை சேவிக்கக்கூடாது, எம்பெருமானுடைய திருவடியோடு உன்னை சேவிக்கணும். ஹரிசரண சரோஜம் இல்லையா, எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் இருக்கேன், அதனுடைய ஞாசன்யாம் எம்பெருமான் எப்பொழுதும் ஸ்ரீரங்கத்தில் அங்கேயும் ஏழணும்னாக்க பாதுகையை சாத்திக்கிட்டு ஏழுறான், பாதுகை ஸ்ரீரங்கம் முழுக்கிற சஞ்சாரம் பண்ணுறான் பாதுகையை சாத்திக்கிட்டு. தெரிஞ்சுதான் அதனால் நீ பரமதானிய ரொம்ப பாக்கியசாலி, எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவிழிகளை தாங்கிக் கொண்டே இருக்கிறாய். அப்போ ஏற்ற பாதுகா தேவி நீ பரத சமய சித்தாம் பாதுகே பாவயேஸ்வாம் பரத சமய சித்தாம். பரதனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பரதன் பாதுகையை தான் அழைச்சனு வந்தான், அழைச்சனு வந்து அதை என்ன பூர்ணமாக ஆராதித்தான், ஆராதிச்சுட்டு கடைசியில் ராமன் எழுந்துக்கணும் பாதுகையை எம்பெருமானுடைய திருவிழியிலேயே சேர்த்தான். ஆக எப்பொழுதும் பாதுகையை கொண்டாடணும், அதுவும் எம்பெருமானுக்கு அதில் ஆராதனை பண்ணி எம்பெருமானுடைய திருவிழியிலேயே சேர்க்கணும். ஆக எம்பெருமானுடைய திருவிழியோடு சேர்ந்து இருக்க முடியாத பாதுகையை எப்போ பார்த்தாலும் நான் தியானம் பண்ணிடுக்கணும். சரதவி சதமிக சரதஸ்தே பரவேயம் சமிருத்தியம். இப்படியாக நூற்றாண்டுகள் எவ்வளோ நாள் நான் வாழ்ந்தாலும் கூட, பல்லாண்டுகள் வாழ்ந்தாலும் கூட எப்பொழுதும் உன்னுடைய பெருமையே நான் பேசிட்டுருக்கணும் அப்படின்னு சேவிக்கிறார். ஏன்னா நீ இப்போ எப்படிவா இருக்க, நீயே உபாயத்துக்கெல்லாம் எல்லைமாக இருக்க, உன்னை சேவித்தா வேற உபாயம் பண்ண வேண்டியதே தேவையில்லை, அதனாலேயே மோட்சம் அந்த ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆகையினால
உன்னை எல்லா இடத்துலையும் நான் உன்னுடைய பெருமையெல்லாம் பேசணும். இங்க அப்படின்னா பூமி முழுக்கிறோம். பூமி எப்பேற்பட்டது? பகுவித புருஷார்த்த கிராம சீமந்த ரேகம். பூமியில பகுவித புருஷ பல்வகையான புருஷர்கள் மனுஷர்கள்லாம் நிறைய சஞ்சரிக்கிறார். தெரிஞ்ச அர்த்தம் பலவகையான செல்வங்களை பெற்றிருக்கிறார்கள் பல பேருக்கு. அப்புறம் கிராமங்கள், அங்கங்கே பல இடங்கள்ல கிராமங்கள்ல சிறு குடில்கள்ல மனுஷன் நிறையா வசித்து இருக்கார், அது வசிக்கிறார். அதே மாதிரி சீமந்த ரேகம் எல்லையில காடுகள்லாம் இருக்கு, அங்கேயும் சில பேர் வாசம் பண்றார். ஆக பூமண்டலம் முழுக்கிறோம் வருடம் கூட பாய்ச்சி இல்லாமல் நான் உன்னை பிரச்சாரம் பண்ணோம். ஏன்னா பூமண்டலம் எப்பேற்பட்டது? ஹரிஜரண சரோஜன்யாசன்யாம் எம்பெருமான் திருவிக்கிற அவதாரம் எடுத்த பொழுது ஒரு அடினால பூமண்டலம் முழுக்கும் அளந்து விட்டான் இல்லையா. ஆக எம்பெருமானுடைய திருவடி பூமண்டலம் முழுக்கிறோம் பட்டதுனால பரம பவித்திரமா இருக்கு இந்த பூமி. அப்பேற்பட்ட பூமியில எல்லா இடங்கள்லையும் உன்னுடைய பெருமையை நான் பிரச்சாரம் பண்ணிட்டு உபன்யாசம் பண்ணிட்டே போகணும் எங்க பார்த்தாலும். அதனால எப்பொழுதும் இன்னைக்கு ஒரு நாள் பாதுகாசனம் பண்ணேன், நித்தியமே பாதுகாசனம் பண்ணிட்டு உன்னுடைய பெருமையை பேசிட்டு நான் எல்லா இடங்களையும் சஞ்சரிக்கணும். அல்லது இங்கே இருந்துட்டு நிரந்தோறும் பாதியினுடைய பெருமையை பேசி எல்லாரும் அதை கேட்டவர்கள்லாம் பல இடங்களுக்கு போய் சொல்ல முடியாக பண்ணணும். அல்லது நானே மூணு முழுக்கணும் நடுவில் சஞ்சாரம் பண்ணி அங்கங்கே பாதியினுடைய பெருமையை உபன்யாசம் பண்ணி எல்லாரும் அதை அனுபவித்து கேட்டு மோட்சாந்தாசனத்தை பெற முடியாக பண்ணணும். ஆக எப்பொழுதும் எனக்கு பாதுகா பிரபாவத்தை பேசும் தன்மையே எனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். கிழக்கோமே செவுதி பாதாவணி துவம் பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பாவனாக்கியாம் பஜசி ச விபவை ஸ்வைஹி வைத்தி மித்தம் பிரயாதா ததிக பரிணதம் மே தாதிருஷம் பாவதேயம். ஸ்லோகம் 996. திலகய சிசிரோமே சௌரிபாதாவணி துவம் பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பாவனாக்கியாம் பஜசி ச விபவை ஸ்வைர் யக்தி மித்தம் பிரயாதா ததிக பரிணதம் மே தாதிருஷம் பாவதேயம். திலகய சிசிரோமே சௌரிபாதாவணி துவம் சௌரிபாதாவணி எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே, நீ எப்பொழுதும் எனக்கு திலகைய சிசிரோமே என்னுடைய சிரசில திலக்கமாக இருக்காய், தெரிஞ்ச அலங்காரமாக இருக்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சடாரியே சுவாமிகிட்ட போய் எப்போ தாங்கி தான் சடாரி வாங்கிட்டே இருக்கார். அதனால் பாதுகாதேவி என்னுடைய சிரசில் எப்பொழுதுமே நீ இருந்துருக்கிறாய். பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பவனாக்கியாம். அப்புறம் பஜசி மனசி நித்தியம் பூமிகாம் பவனாக்கியாம். மனசுலையும் எப்போ பார்த்தாலும் நான் உன்னையே தியானம் பண்ணுறேன். பாதாசனம் இவ்வளவு சுலோகம் பண்ணாரோ இல்லையோ, பண்ணச்சே பாதுகே நினைச்சு அவருடைய பிரபாவத்தை மகிமையை நினைச்சு தானே பாதி சுலோகம் எழுதணும். ஆகினால மனசுலையும் பவனாக்கியாம் பூமிகாம் உள்ளவான மனசுலையும் ஒரு ஆகாரத்தோடு எனக்கு சேவை சாதிக்கிறேனே, எப்போ பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்க முடியாது இருக்கேனே. வஜசி ச விபவை ஸ்வைஹி வெற்றி மித்தம் பிரயாதாம். அப்புறம் இந்த பாதுகாசனம் பண்ணதுனால வாக்குனால உன்னையே உன்னுடைய பெருமைகளெல்லாம் நான் பேசுகிறேன். அதனால் என்னுடைய வாக்கிலையும் நீ பெருமைகளோடு கூட நீ சாத்தியம் கொண்டிருக்கிறாய். ஆக மனோ வாக்காயங்களால் நான் உன்னை சேவித்து உன்னையே நான் அழைச்சில் இருக்கேன். சேவிக்கணும்னா என்ன சொல்லுவா? வாஜா நம இது புரோச்சிய வபுஷா மனசா ஜெயது தன்னம பூர்ணம் உத்திஷ்டம். நமஸ்காரம்னா எப்படி பண்ணணும்னா சேவிக்கிச்ச என்ன பண்ணணும், ஜெயத்தையோ அல்லது ஸ்தோத்திரங்களையோ சொல்லிக்கொண்டு சரசு பெருமாளை சேவிக்கணும். அப்புறம் சரச அஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதுக்கு பிறகு மனுஷனாலேயும் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு சேவிக்கணும். அது மாதிரி முறையில் மனோவாக்காயங்களால் உன்னையே நினச்சி நான் சந்தோஷத்தை அடைய முடியாத காரியத்தை நான் இப்போ கரையாக பண்ணியிருக்கேன், பாதுகாசத்தை நான் பண்ணியிருக்கேன். அதனால் மஜசி மஜசி ஜெய்
கைஹி வைத்து நித்தம் பிரயாகாம் இப்படி பதாசுரம் மூலமாக நீ உள்ள பெருமையோட பிரகாசிக்கிறாய். ததிக பரிணதம் சுவாதிருஷம் பாகதேயம். ஆக இப்படி மனசுனாலையும் வாக்குனாலையும் என்ன சரீரத்தினாலையும் உன்னையே தியானம் பண்ணி சேவிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சது. எப்பேற்ற பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா சாதிரிசம் பாகதேயம், அப்பேற்ற பாக்கியம் கிடைச்சதுன்னார். எப்பேற்பட்டது, எப்படி ஆனால் பரதனுக்கு பாதுகாரம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைச்சதோ, அது எப்பெருமான சீரிட்ட சேர்க்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைச்சதோ அது போலவும், அதே மாதிரி வால்மீகி மகர்ஷி உன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அவர் எப்படி பெற்றாரோ, அதில் மேலும் நித்தியசூரியெல்லாம் சீவகுண்டத்தில் பாதுகை வச்சுன்னு கொண்டாடி எப்படி சந்தோஷப்படுறாளோ, சேவிச்சு கொண்டாடப்படுறாளோ, அது மாதிரி அவர்களுக்கெல்லாம் இருக்க முடியாத ஒரு பாக்கியத்தை நான் இங்கேயே பாதுகாசத்தை இயற்றி அதனால் ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்று இப்போ பார்த்தாலும் மனசனாலையும் உன்னை தியானம் பண்ணுறேன், விழுந்து விழுந்து உன்னை சேவிக்கிறேன், அப்பப்போ சிறசில உன்னுடைய பாதையை நான் சரிக்கிறேன். எப்படி பெரியவர்கள்லாம் அடையக்கூடியதான ஒரு பெரும் பாக்கியமானது எனக்கு இங்கே சீரங்கத்திலேயே கிடைச்சிது என்று சந்தோஷப்படுகிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். அஜனிதிரமாதோந்திரியாதிகூவான் அச பகவதே வாபூவமர்த்தாதிதானின் தவ புனரகமாசம் பகுதே தன்ய ஜன்மா. ஸ்லோகம் 997. அஜனிஹி சிரமாதௌ அந்த தேகேந்திரியாதிஹி ததனு தததிகசன் ஈஸ்வரோஹம் பபூவா அச பகவதேவ அபூவம் அர்த்தாதிதானின் தவ புனரகமாசம் பாதுகே தன்ய ஜன்மா. அஜனிஹி சிரமாதௌ அந்த தேகேந்திரியாதிஹி. நான் முதல்ல எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டவனா சரீராத்மவாதியாக இருந்தேன் அப்படிங்கிறார். நம்ம இதில் சார்வாக மதம்னு ஒத்து நாஸ்திக மதம் ஒன்று உண்டு. அவன் என்ன சொல்கிறான், இந்த சரீரமே ஆத்மா அப்படிங்கிறான். இந்த சரீரம் எப்போ ஏற்பட்டது, பிருத்திவி அப்பு தேஜசு வாயு ஆகாசம் ஆக பஞ்ச பூதங்களும் சேர்ந்து தான் இந்த சரீரம் உண்டாகுது. இந்த சரீரம் ஒன்று உண்டானவுடனே அதுக்கு ஞானம் எப்படி வருது அப்படின்னு கேட்டவனாக்க, பல வஸ்துக்கள் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு இல்லையா. இப்போ சாராயம் காய்ச்சலான பல பட்டங்களை போட்டு காய்ச்சினா அதுக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஆற்றல் ஏற்படுறது. அதுபோல் இந்த பிரதீப தேஜோ வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடியதான பஞ்சபூதங்கள் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டாகுது. அதனால் பஞ்சபூதாத்மமான இந்த சரீரத்துக்கு ஒரு ஆற்றல் உண்டாகி அது கண் பார்க்கறது, காது கேட்கறது, சில காரியங்கள்லாம் செய்கிறது, சாப்பிட்றது, சந்தோஷப்படுறது, இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் சரீரத்தை காட்டிலும் வேறு ஆத்மா கிடையாது. அதனால் அவளுக்கு என்ன சௌரியம் கட்டமானாக்க, சரீரத்தை காட்டிலும் ஆத்மா இல்லாததுனால இந்த ஜென்மத்தில் நாம் எதை வேணாலும் செய்யலாம். ரிணங்கிருத்தோ கிருதம் பகிர்ந்த அண்ணா சுகமாக சந்தோஷமாக நெய்யை குத்தி அண்ணா சாப்பிட்டு பருமிதாரமாக அண்ணா அண்ணா சாப்பிடுன்று, பணம் இல்லைன்னா கடை வாங்கு, அங்கே போட்டால் இன்னொருத்தர கடை வாங்கு, அந்த ஊரில் கடன் வாங்கி சாப்பிட்டாச்சுன்னா இன்னொரு லோய் கடன் வாங்கிட்டு, இப்படி சந்தோஷமாக கடன் வாங்கியோ எப்படியோ சாப்பிட்டு இருக்கிறவர்களும் சுகமாக இருக்க வேண்டியது. இதில் புண்ணியமும் கிடையாது, பாவமும் கிடையாது. அந்தந்த சரீரம் போன உடனே எல்லாம் அதோடு போகிறது, ஆத்மாவும் கிடையாது என்று அவர்கள் பேசுகிறார்கள். அதுபோல நான் என்ன பண்ணேன், சிரமாதோகந்த தேகேந்திரியாதி இந்த சரீரமே ஆத்மா அப்படின்னு சரீராத்மவாதியாக இருந்துருவாள் அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் புத்தி தோடித்து ததனு ததிகசன் ஈஸ்வரோகம் பபூவான் ஏன் ததனு ததிகாம். அதுக்கப்புறம் கண் பார்க்கறது, காது கேட்கறது இல்லையா, அப்புறம் மனசனால் ஞானங்கள்லாம் ஏற்படுறது. இதெல்லாம் பார்த்தவொடனே எனக்கு என்ன தோணித்து அப்படின்னு கேட்டவனாக்க, ஞானமே ஆத்மான்னு தோணித்து. பௌத்தால் என்ன சொல்கிறா, ஞானம்னு உனக்கு தான் ஒத்துக்கிறாவா, அந்த ஞானம்தான் ஈஸ்வரன், அதுதான் ஆத்மா, வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறார். அது மாதிரி பௌத்த மத அனுயாயிகள் போல எனக்கும் இந்த இந்திரியாதிகள் இருக்கே, கண்காது போக்கூடிய இந்திரியங்கள், பிராணம் நமக்கு உயிர் கொடுக்குறதான பிராணம், இவைகள் தான் ஆத்மாவை உரிய, இவைகள் தவிர தனியாக ஆத்மா கிடையாது என்று பௌத்தனை போல கொஞ்ச நாள் அப்படியே நினச்சிட்டு இருந்தேன்.
கததிகசன் ஈஸ்வரோகம் பபுவாம். அவன் கொஞ்ச நாள் போக போக அதுக்கப்புறம் நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்னு கேட்டோம்னாக்க ஈஸ்வரோகம் பபுவாம். வேதாந்தங்களை சாஸ்திரம் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணேன். வேதாத்தியனம் பண்ண உடனே அதில் பூர்வகாண்டத்தில் கர்மாக்கள்லாம் சொல்கிறது, அது ஒவ்வொரு பலத்தை உத்தேசித்து ஒவ்வொரு யாகத்தை சொல்கிறது. ஆக அந்த யாகத்தை பண்ணால் அந்த பலன் கிடைக்கிறதுன்னு சொல்கிறது. அதுக்கு அதில் பார்த்து அதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னு அப்படின்னு கேட்டோம்னாக்கா, சரீரத்தை காட்டிலும் அல்லது இந்திரியாதிகளை காட்டிலும் புலன்களை காட்டிலும் அதிகப்படியாக இன்னொன்று ஒன்று இருக்குது, அதுக்கு தான் ஆத்மான்னு பேர். அதுதான் ஆத்மாவை வழி, அதை தவிர இது இந்த சரீராதிகளும் ஆத்மா இல்லை அப்படின்னு வேதாத்தியனம் பண்ணி கர்மகாண்டத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சின்ற பிற்பாடு, மீமாம்சையை அறிந்த பிற்பாடு எனக்கு சரீராதிரிக்தமான ஆத்மா ஒன்று இருக்குது, அதுதான் காரியங்கள்லாம் செய்யறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சததிகஸ்தன் ஈஸ்வரோகம் பபுவம். இப்படி ஆத்மா வேணும் தனியாக சரீரத்தை காட்டு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன தோணித்து, நாம் தான் எல்லாம் பண்ணுறோம், நாம் தான் எல்லாம் செய்கிறோம், அதனால் நாமே ஈஸ்வரன் தனியாக, அது தப்பட வேறு இன்னொரு ஆத்மா கிடையாது, நாமே ஈஸ்வரன், நாம் எல்லாமே சுதந்திரன், நம்ம கட்டி வாழ்றோம் வேறு இன்னொருத்தம் கிடையாது அப்படின்னு என்னையே நான் வந்து அப்படி நடிச்சின ஈஸ்வரோகம் அகம் போகி, நான் இஷ்டப்படி இஷ்டத்தில் அனுபவிக்கிறேன், எனக்கு நிகர் ஆறு இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு நாள் அப்படியே நான் பொழுத போக்கினேன். ஏவம் சம்சிருதி சக்கரஸ்தே பிராமியமானே துரச்சையே ஜீவே துக்காகுலே விஷ்ணு திருபாகாப்பிபஜாயதே. நான் சம்சாரத்தில் உழந்து கொண்டு சம்சார சக்கரத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற காலத்தில் எனக்கு திடீர்னு பகவானுடைய கிருபா காப்பி உபஜாயத எம்பெருமானுடைய கிருபை எனக்கு ஏற்பட்டது. எம்பெருமானுடைய கிருபை ஏற்பட்ட உடனே எனக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டது. ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே நான் முன்னாடி இருக்கும்படியான பிரம்மகாண்டம் இருக்க வேதத்தில் அதெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டு ஆச்சாரியாள்கிட்ட வேதாந்தங்கள் எல்லாம் காலட்சேபம் பண்ணேன். காலட்சேபம் பண்ண ஒரு பாடம் என்ன தெரிஞ்சது, இவைகளை காட்டிலும் இந்த ஆத்மாவை காட்டிலும் இன்னொரு ஆத்மா பரமாத்மான்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது ஆச்சாரிய சம்பந்தத்தினால எனக்கு தெரிஞ்சது. ஆக ஆச்சாரிய உபதேசத்தினால நான் எம்பெருமானத்தன் இருக்கான், அவனுக்கு அதீனமானது இந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்கு அதீனமானது இந்த சரீரம் அப்படின்னு படிப்படியாக இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு தாசபூதா ஸ்வத சர்வேஷ்யாத்மா ந பரமாத்மனஹா. நாமெல்லாம் பரமாத்மாவுக்கு இயற்கையாக தாசர்கள். அவன் எம்பெருமான் சேசி, நாம் அவனுக்கு சேடன். அவன் சுவாமி, நாம் அவனுடைய சொத்து. அவன் தான் நமக்கு ஆதாரம், நாமெல்லாம் அவனிடத்தில் இருப்பவன். அவன் தான் நம்மை நியமிக்கிறவன், அவன் தான் நியாமகன், நான் நியாமியன், அவனுக்கு உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தவன் அப்படிங்கிற தத்துவங்கள் எல்லாம் வேதாந்தம் வாச உடனே எனக்கு என்ன தெரிஞ்சுது, தெரிஞ்ச உடனே பகவத்தாசனாக இருந்துட்டு பகவானுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிற காலத்தில். அதுக்கப்புறம் என்ன புத்தி தோணுச்சு எனக்கு, பகவானுடைய ஆசிரியத்தால் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டோம்னா, தாசர்கள் விஷயத்தில் சில சமயம் நிகிரகம் பண்ண தப்பு பண்ணான்னா அவனை கொஞ்சம் நிகிரகம் பண்ணி அவனை சீர்திருத்துவர் பெருமாள். ஆனால் பாகவதால் இருக்காளே, பாகவத தாசாலாக நாம் இருந்துட்டோமானாக்கே அவளுக்கு கிருபை ஜாஸ்தியாக அப்படின்னாலே அவர்கள் அனுகிரகமே பண்ணக்கூடிய சுபாவம் உடையவர்களால் பாகவத தாஸ்யமாக இருந்ததுனாக்கே நமக்கு எல்லா க்ஷேமங்களும் உண்டாகும் அப்படின்னு தோணித்து. அதனால் பகவத்தாசனாக இருப்பதை விட பாகவத தாசனாக இருப்பதே நல்லது அப்படின்னு ஆச்சாரியுடைய சீசுக்கு எப்படி இருக்கு, பிரித்திய பிரித்திய பரிதாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியஸ்ய பிரித்தியமாம் ஸ்வரலோகநாதா என்று குலசேகராழ்வார்னு சாதிக்கிற சப்தபர்வ காஷ்ட, அதாவது எம்பெருமானுக்கு தாசன், தாசனுக்கு தாசன், தாசனுக்கு தாசன் அப்படி இருக்கணும், அடியார் 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 என்று நம்மாழ்வாரும் பேசுகிறார். அதனால் தாசனாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. தாசனாக இருந்தவனாக்க சித்திர் பவதி வா நேதி சம்சயோச்சிதசேயினாம் அசம்சயோத்த தத்பக்த பரிசரியாத தாத்மனாம். தாசன் என்ன சொல்கிறது, பகவத்தாசனாக இருக்கிறவனுக்கு ஒருவேளை அவன் இஷ்டம் நிறைவேறாமல் போனாலும் போகலாம், ஆனால் பாவத தாசனாக இருந்தது பாவத கைங்கிரம் பண்ணி எவன் இருக்கானோ அவனுக்கு நசம்சயத்தில் அவனுக்கு அவனுடைய இஷ்டங்கள் நிறைவேறதில் சம்சயமே கிடையாது என்று பகவத்தாசனாக இருப்பதை விட பாவத தாசனே உயர்ந்தது என்று சாஸ்திரம் பேசுகிற அப்படின்னாலே நான் அப்புறம் என்ன பண்ணேன், நானும் பாவத தாசனாக ஆனேன்.
அச பகவதேவா பூவம் அர்த்தாதிதானீம் பகவத்தாசனாக இருந்தனா இப்போது எதிர்ச்சியாக என்ன அனுப்புவோம் தவ புனராகமாசம்பாவிஜன்மான் பகவத்தாசனாக இருப்பதை விட பாகவதாசன் தான் ரொம்ப உசந்தது என்று தெரிஞ்சுண்டு பாகவதையான பாதுகாதாசனாக என்று நான் ஆகிவிட்டேன். ஆக பாதுகா தேவி நான் உனக்கு எப்பொழுதுமே தாசனாக இருக்கேன். அதனால் என்னுடைய ஜென்மம் இப்போதாச்சு தன்ய ஜென்மா பாதுகாதாசனாக இருப்பாடு தான் என்னுடைய ஜென்மமானது தன்யதியோ ஒரு பெருமையை அடைஞ்சது. அதனால் பாகவதாசனாக நான் இருக்க முடியாது என்னை நீ தான் கடைசி காலத்தில் அனுகிரகிக்கணும் என்று இந்த ஸ்லோகத்தில் முதல்ல சரீரமே ஆத்மா என்கிற ஒரு நிலையை சொல்லி அப்புறம் சரீரத்தை காட்டிலும் அதிருத்தமாக ஜீவாத்மா என்று தந்து கொண்டு இன்னும் ஜீவாத்மாவை தனியாக ஆத்மா என்று பேசி அதற்கு பிறகு பாகவத பகவத்தாசன் நான் என்கிற நிலையை கூறி கடைசியாக நாலாவதாக பாகவததாசன் என்பதை காட்டி பகவத்தாசனை விட பாகவததாசன் தான் வசந்தது என்று நான் இப்பொழுது பரவ பாகவதையான பாதுகைக்கு தாசனாக பாதுகாதாசனாக இருக்கேன். அதனால் பாதுகாதேவி நீ தான் என்னை காப்பாற்றி அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சிலாபத்மனோ பிராணதானாது ஆஸ்திரீ பாலம் பிரதிதைபவ பாதபத்மௌ முராரே தாமேவாஹம் சிரசநிஹிதாம் அத்ய பஷ்யாமி தேவாது ஆத்மாதாராம் ஜனனி பவதீம் ஆத்மலாப பிரசூதிம். ஸ்லோகம் 998. செய்யாயத்தௌ பகவதி சிலா பஸ்மனோ பிராணதானாது ஆஸ்திரீ பாலம் பிரசிதை பவு பாதபத்மௌ முராரே தமேவாஹம் சிரசி நிஹிதாம் அத்ய பஷ்யாமி தேவாது ஆத்மாதாராஞ்சனடி பகுதியும் ஆத்மலாப பிரசூதி. பகவதி ஜனனி அனந்த கல்யாண குணங்களோடு கூடின தாயே பாதுகாதேவியே பெருமாளுடைய திருவடி எப்பேற்பட்டது ரொம்ப வசந்தது. ஆஸ்திரீ பாலம் பிரதிதேபவு பாத பத்மவு முராரே முராரேகே பாதபத்மு ரங்கநாதனுடைய திருவடி தாமரைகள் இருக்கேன் அது ரொம்ப வசந்தது. அதுக்கு பெருமை ஜாஸ்தி எப்படின்னு கேட்டாக்க சிலா பஸ்மனோ பிராணதானாது அகல்ய கல்லாக செவிக்கப்பட்டிருந்த காலத்தில் திருவடிப்பட்டு பெருமாள் திருவடிப்பட்டு அவர் ஒரு ஸ்திரீயாக எழுந்தார். அதே மாதிரி பரீட்சத்து கறிக்கட்டையாக இருந்த காலத்தில் பகவானுடைய திருவடிப்பட்டு அவர் மறுபடியும் பரீட்சத்தாக ஆனான். ஆக இந்த பெருமை இதனால் பெருமாளுடைய திருவடிக்கு நல்ல பெருமை. செய்யாயத்தோ பகவதி அப்படி பெரும் பெருமை பெற்ற எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கேன். அந்த திருவடிகள் ரெண்டும் என் பாதுகாதேவி தொய்யாயத்தவு உனக்கு அதீனமாக இருக்கு தெரிஞ்சுதான். அந்த பெருமானுடைய திருவடியை எங்கேயாவது போகணும்னு சொன்னால் பாதுகை கொண்டா தான் போக முடியும். அதனால் உனக்கு அதீனமாக இருக்கக்கூடியவைகள் எம்பெருமானுடைய திருவடிகள் ரெண்டும் தாமே வாகம் சிரசிநிதாம் அத்யபஷ்யாமி தேவாது ஆத்மாதாராஞ்சனடி பகவதி ஆத்மலாப பிரசூதி. அப்பேற்பட்ட உனக்கு அதிகமாக இருக்கீர்கள் இப்போ திருவடிகள்லாம் அப்பேற்பட்டு நீ பெருமாளுடைய திருவடியை தனக்கு அதிகமாக வச்சு கொடுத்துருக்க முடியாத நீ இருக்கியே நீ பேர்பட்டவள் ஆத்மாதாராம் தனக்குத்தானே ஆதாரமாக இருக்கேன். பெருமாளுடைய திருவடிக்கு ஆதாரம் தேவை தெரிஞ்சுதா. பெருமாளுடைய திருவடிக்கு ஆதாரம் இது பாதுகைகள். அதனால் பெருமாளுடைய திருவடி தனக்கு ஆதாரமாக இன்னொரு பொருளை தேடுறது பாதுகையை தேடின்றிருக்கு. ஆனால் பாதுகாதேவி தனக்கு ஆதாரமாக இன்னொன்று தேடலை. பாதுகாதேவிக்கு பாதுகையை தான் ஆதாரம். அதனால் ஆத்மா ஆதாரம் சிறசநீதாம் அத்யபஷ்யாமி தேவாது அப்படி தனக்குத்தானே ஆதாரமாக இருக்கக்கூடியதான பாதுகாதேவி நீ பேர்பட்டவள் எப்படின்னு கேட்டப்பனாக்க ஆத்மலாப பிரசூதி. என்ன ஆத்மலாபம் சுரூபத்தை அடைகிறது மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கே அந்த மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் நீ கொடுக்குற
ஆக மோட்சத்தை கொடுக்கிறவளாகவும் இருக்கேன், தனக்குத்தானே ஆதாரமாக இருக்கேன், பகவானுடைய திருவடிக்கு ஆதாரமாக இருந்துருக்கேன். அப்பேற்பட்ட ஒன்று நான் இப்போ என் தலையில பார்க்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது பின்னாடி 1008 ஸ்லோகங்களையும் எழுதி முடிந்த உடனே பெருமாள் சந்தையில் பல்லாசரத்தை விஜயாவனம் பண்ணணும்னே பட்டாச்சார் பெருமாள் ஆளுக்கு உடனே திரு சட்டாரி எடுத்துக்கொண்டு வந்து தேசியனுக்கு சாதித்து அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணுறார். தெரிஞ்சா முதல்ல ஆரம்பத்தில் சட்டாரி சாதித்து பாதுகாசிரம் பண்ணணும்னு ரங்கநாதன் நியமனம்னு நினைக்கிறார். அதனால் பாதுகாசிரம் பண்ணியாச்சு. கடைசியில் பாதுகாசிரம் பண்ண கடைசியில் முடிவில் காலத்திலையும் சிறசில பாதுகா தேவியை சாதித்து என்ன சாதிக்கிறார். அதனால் பாதுகா தேவி என்னுடைய சிறசில கடைசி காலத்தில் நீயே வந்து இருந்துட்டு எனக்கு மோட்சாந்த ஐக்கியத்தை கொடுக்கக்கூடியவளாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமிதேசியர் அனுபவிக்கிறார். கதங்காரம் லட்சுமி கரகமலயோக்கியம் நிஜபதம் நிதத்யாத்ரங்கேசம் புலித கடினேஸ்மின் மனசினாம் நோச்சே நசே தேவம் மத்யே விசதி தயயா தேவி பவதி நிஜாக்ராந்தி க்ஷுண்ண ஸ்மரசரசிகா கண்டகதிஹி. ஸ்லோகம் 1099. கதங்காரம் லட்சுமீ கரகமலயோக்யம் நிஜபதம் நிதத்யாத்ரங்கேசஹ புலிதகடினேஸ்மின் மனசினாம் நசே தேவம் மத்யே விசதி தயயா தேவி பவதி நிஜாக்ராந்தி க்ஷுண்ண ஸ்மரசர சிகா கண்டகததி. மனுஷன் மோட்சத்தை அடையணும்னா அவன் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் பகவத் தியானத்தில் ஈடுபடணும். எம்பெருமான மனசுலேயே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கணும். ஆக பக்தி பண்ணுறவாளுக்கு எப்பொழுதும் மனசில் பகவத் தியானம் இருந்துகிட்டே இருக்கும். பிரவர்த்தி பண்ணுகின்றவர்களும் கூட முன்னாடி பகவத் தியானம் இல்லாமல் இருந்தாலும் கூட பிரவர்த்தி பண்ணின பிறகு உத்தரகிருத்தியத்தில் பல நல்ல காரியங்கள்லாம் பகவத்யுஷமான காரியங்களையே செய்துகிட்டு பகவானையே மனசில் நினைச்சுட்டு இருக்கணும். ஆக பகவத் தியானம் இருந்தால்தான் எம்பெருமான் கடைசி காலத்தில் நம்முடைய ஹிருதயத்தில் நான் அவனை நினைக்க முடியாத மாற முடியும். அவனை நினைச்சா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அதை சொல்லுகிறார்கள், சாக ஆதி தூஷிதே சித்தே நாஸ்பதி மதுசூதனகாம். அந்த ஆசை இந்த ஆசைன்னு இருந்தால் கண்ணால் பார்த்ததெல்லாம் அடையணும். ஆசை மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசைன்னு சொல் பொண்ணாசைன்னு சொல்கிறாளே, இந்த மூணு வகையான ஆசைகளும் கண்ணால் கண்டதெல்லாம் அடையணும், காதால் கேட்டதெல்லாம் அடையணும், என்ன வாய் ருஜிக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஒவ்வொரு பொருள்லையும் பல விஷயங்களிலையும் ஒவ்வொரு இந்திரியங்களையும் மயவிட்டு ஆசையோடு ஒருத்த குடியிருந்தானே ஆசைகளும் அதுதான் மனசில் நிற்கும். பகவான் மனசில் நிற்க மாட்டார். நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனாக நிஜ ஆக்ராந்தி சுண்ண ஸ்மரசர சிகா கண்டகததி. கண்டதெல்லாம் நினச்சி தெரிஞ்சா அவன் பெண்ணாசையினால் என் மனசு ரொம்ப கெட்டு போய்கிறது. அப்போது பெண்ணாசைங்கிறது எனக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிட்டவன் மனசில் என்ன பெண்ணாசை இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டவனா காரியங்களை சொல்கிற பழக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி மேலே ஆசை வரணும்னு சொன்னாக்க அந்த ஆசையை மன்மதனாக பாவித்து மன்மதன் என்ன பண்ணுறான் அவன் பஞ்சபானம் இருக்கு புஷ்பபானம்னு சொல்லுவான். அந்த புஷ்பங்களாகிற பானத்தை இருவருடைய இருவர் மீதும் அவன் தொடுக்கிறான். ரெண்டு பேருடைய ஹிருதயத்திலே அந்த பானம் புகுந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இவனுக்கு அவள் மேலே ஆசையும் அவளுக்கு இவன் மேலே ஆசையும் உண்டு பண்ணுகிறது. ஆக அதை கவிகள் என்ன சாட்டுவாக என்ன அழகாக என்ன பேசுவார்கள், மன்மத பானம் மன்மத பானத்தினால இருவரையும் அடித்து ரெண்டையும் மன்மதன் ஒன்று சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆசையர் ஒருவருக்கு ஒரு ஆசையினாலே ஒன்று சேருகிறார்கள் என்று அர்த்தம். ஆக அந்த ஆசையை என்ன சொன்னார், மன்மத பானத்தினால அந்த ஆசை உண்டாதுன்னு சொன்னான். அப்போ நம்முடைய ஹிருதயத்தில் என்ன இருக்குது, மன்மத பானம் இருக்குது, நிறையா மன்மத பானம் இருக்குது. தெரிஞ்சால் யார் யாரையோ கண்டதெல்லாம் பொருள் ஆசைப்படுறதோட கூட
பொன்னாசி பெண்ணாசி பொன்னாசின்னு சொல்றாள். இந்த ஆசைகளாலும் கூட என்னாச்சு, நிறைய நம்முடைய மனசு எப்படி இருக்கு, கடினமா இருக்கும். மனசுல நிறைய ஏகப்பட்ட அம்புகள், அப்படியானா ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் இருக்க முடியாத மனசுல பெருமாள் கடைசி காலத்துல தன் திருவடியை வச்சு நம்ம மனசுக்குள்ள எப்படி எழுந்துள்ளுவார், எழுந்துள்ளுவது ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்ற பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகாதேவியை நம்ம தியானம் பண்ணணும். பாதுகாதேவியை தியானம் பண்ணா பாதுகாதேவி என்ன பண்றா, நம்ம ஹிருதயத்துல வந்து உட்காடுறான். ஹிருதயத்துல வந்து உட்காந்த உடனே அவன் என்ன பண்றா, நம்முடைய ஆசைகள் எல்லாம் தூக்கி அடிக்கிறான். அதாவது மன்மத பானம்னு சொன்னமே, அது அம்புகள்லாம் நிறைய நீட்டி நடக்க அது திரையில பாதுகையை வச்ச உடனே பாதுகையினால் அந்த அம்புகள்லாம் நம்ம நொறுங்கி போறது அப்படியே. ஆக பாதுகா தியானத்தினால நமக்கு கண்ட ஆசைகள்லாம் போயிட்டு இருந்து தாத்பரியம் அதற்கு அதெல்லாம் போன பிற்பாடு இப்போ பகவத் தியானம் பண்ணா பகவதுகா தேவி பெருமாளை அழைச்சின்னு வருவார். பெருமாளை அழைச்சின்னு வந்தா நம்முடைய ஹிருதயத்துல பெருமாள் எப்போ எழுந்துள்ளுவார், முள்ளு இல்லாம சுத்தமாக இருந்தா அவர் எழுந்துள்ளுவார். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது, மிக மிக மென்மையானது. கதங்காரம் லட்சுமி கரகமல யோக்கியம் நிஜபதம். எம்பெருமானுடைய திருவடி பதம் எப்பேற்பட்டதுன்னு கேட்டோம்னாக்க, லட்சி கரகமல யோக்கியம், பிராட்டி பிடிச்சு விடுவார். பிராட்டி திருவடியை பிடிச்சு விடுறதுன்னாக்க பிராட்டியினுடைய கை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, மிக மிக மென்மையானது. தாமரை மலர் போன்று மிக மிக மென்மையானது. தாமரை மலர் போன்று தன்னுடைய கைகளால அவள் பிடிக்கணும்னா கரடு முருடா இருந்த திருவடியை பிடிச்சா அவளுக்கு கை நோகம். அப்படி இல்லாமல் அவளுக்கு தகுந்ததாக இருக்கு எம்பெருமானுடைய திருவடி. அப்படின்னா என்ன அர்த்தம், பிராட்டினுடைய திருவடி தாமரை வளர்வு ஒன்று மென்மையாக இருக்கு, அதை விட மென்மையாக இருக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரை. தெரிஞ்சா அவ்வளவு மென்மையான திருவடி இருக்கு. அந்த திருவடியேன் என்னுடைய ஹிருதயத்துல ரங்கநாதன் எழுந்துள்ளா, எப்படி எழுந்துள்ளுவார், என்னுடைய ஹிருதயம் தான் கண்ட ஆசையினால முள்ளு மாறி இருக்கு. தெரிஞ்சுதான் அதுக்காக நான் பாதுகாதியை தியானம் பண்ணா அவன் என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதுகாதியை மின்னாடி தம் மனதில் வந்து உட்காந்து அந்த முள்ளெல்லாம் முதிச்சு பண்ணி கடினமான வஜ்ராயுதம் போற மிக கூர்மையாகவும் கடினமாகவும் இருக்க முடியாத நம்முடைய மனசுல பாதுகாதியை மின்னாடி வந்து என்ன பண்றான், அந்த கூர்மையெல்லாம் மழுங்க செஞ்சுடுறான். வச்சு ஒரு அழுத்த அழுத்தி இல்லையா, முள்ளான இடத்துல பாதையை போட்டு போனா காலில் குத்தாது, எல்லாம் ஒழிஞ்சு போடும். அதை மாதிரி மழுங்க செய்யறான். மழுங்க செய்த உடனே நம்முடைய மனசு சுத்தமா இருக்கும். அந்த இடத்துல பயம் இல்லாம எப்பெருமான் என்ன பாதி லட்சுமியினுடைய கையை விட மென்மையான அந்த திருவடிகளை வச்சு நம்முடைய ஹிருதயத்துல வந்து எழுந்துள்ளதான். அப்படியான அர்த்தம், கடைசிய காலத்துல நம்ம ரங்கநாதனை நினைச்சா ரங்கநாதன் நம்முடைய மனசுலயே தங்கணும்னு சொன்னவானாக்க, நமக்கு பாதுகையினுடைய அனுகிரகமாக நமக்கு வேணும். நோச்சே தேவம் மத்தியே விசதி தயா தேவி பவதி. பாதுகா தேவி, நீ என்னுடைய இருக்கமையான கருணையினாலே நீ என்ன பண்ற, என்னுடைய மனசுக்கும் பெருமாளுக்கும் நடுவுல நீ வந்து நிற்கிற. ஆக பெருமாள் உன்னை திருவடியை சாதிச்சு கொண்டு கடினமான என்னுடைய மனசாகிற வஜ்ராயுதம் போல கூர்மையா இருக்க முடியாத என்னுடைய மனசுல வந்து திருவடியை வச்சு வந்து தங்குறான். ஆக பெருமாளை நீங்க அழைச்சின்னு வர, அப்படி அழைச்சின்னு வந்தாக்க என்னாருது, கடைசி காலத்துல ரங்கநாதன் நாம் தியானம் பண்றோம். ரங்கநாதனை தியானம் பண்ணா கடைசி காலத்துல நமக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஆகையினால பாதுகாதேவி, என்னுடைய மனசு மகா மோசமான மட்டமான மனசு, என்னுடைய மனசுக்குள்ள முள்ளு குத்துராப்புல இருக்கும் என்னுடைய இதய கமலம், என்னுடைய இதயம் அந்த முள்ளு குத்துராப்புல இதயத்துல ரங்கநாதன் தரணும்னாக்க, நீ பாதுகையின் மேல வச்சு அந்த மனசுல இருக்க முடியாத முள்ளெல்லாம் என்னுடைய கெட்ட ஆசை ஆசையெல்லாம் போக்கி முள்ளெல்லாம் போக்கினாக்க, அந்த உண்மையில திருவடியை வச்சுட்டு ரங்கநாதன் என்னுடைய ஹிருதயத்துல வந்து எப்பொழுதும் எழுந்துகிட்டு இருப்பான். கடைசி காலத்துல அவன் எழுந்துகிட்டு இருந்து எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். அதனால பாதுகா தேவி, உன்னுடைய தயினாலதான் எனக்கு எல்லா காரியமும் என்ன நடக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். கிரீடாலௌல்யம் கிமபி சமயே பாதுகே வர்ஜயந்தி நிர்வேஷம் ஸ்வம் திசசி பவசி நாசயோ ஸ்ரீதரண்யோ மாமப்யேவம் ஜனய மதுஜித் பாதயோஹ அந்தரங்கம் ரங்கம் யாசோ ஜனயசி குணைஹி பாரதி நிருத்தரங்கம். ஸ்லோகம் 1000.
கிரீடாலௌல்யம் கிமபி சமயே பாதுகே வர்ஜயந்தி நிர்வேஷம் ஸ்வம் விசதி பவதி நாதயோ ஸ்ரீதரண்யோ மாமப்யேவஞ்சனய மனுஜித் பாதயோரந்தரங்கம் ரங்கம் யாசோ ஜனயதி குணைஹி பாரதி நிருத்தரங்கம். இந்த ஸ்லோகம் 1000வது ஸ்லோகம். ரங்கம் யாசோ ஜனயதி குணைஹி பாரதி நிருத்தரங்கம். பாதுகாதேவி இந்த ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் உன்னுடைய குணங்களை சொல்லி சொல்லி பாடிட்டே இருக்கா. பாதுகாதேவியை எல்லாரும் போற்றுகிறார்கள். அதே மாதிரி நீ என்னை நியமித்தபடினால 1000 ஸ்லோகத்தையும் இப்போ ரங்கநாதன் சன்னதியில் நான் விஞ்ஞானம் பண்ணிவிட்டேன். 1000வது ஸ்லோகம் இது. ஆக ரங்கநாதனுடைய சன்னதி இப்போ எப்படி இருக்குது, ரங்கம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டுமானாக்க நிறுத்த ரங்கமாக இருக்குது. ஆர் நாட்டியம் ஆடுறாங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியே நாட்டியம் ஆடுறாளோ அப்படின்னு சொல்ல முடியாது இருக்குது. ஏன்னா எல்லாரும் ரொம்ப சுவாமி தேசிகன் 1000 ஸ்லோகத்தையும் இங்கே அழகாக சொல்லி அதன் கருத்துக்களையும் எடுத்து சொல்லுகின்ற காலத்தில் வித்வான்கள்லாம் சுவாமி தேசியனுடைய அந்த பாதுவாசகத்தை கேட்டு கேட்டு ஆனந்தித்து சந்தோஷமடைகிறார்கள் இல்லையா. ஆக சரஸ்வதியே இங்கே நாட்டியமாடுறாளும் சொல்ல முடியாத இருக்குது. இந்த பாதுவாசர வெளியீடு இங்கே சுவாமி தேசிய அந்தரங்க ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தில் பண்ணக்கூடிய வெளியீடு செஞ்சேன். அப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னா அதனால் எனக்கு நீ என்ன பண்ணணும் பாதுகா தேவி அப்படின்னு கேட்டவனாக்க மாமத்யேவம் ஜனய மதிஜி பாதையோரந்தரங்கம். எம்பெருமானுடைய அந்தரங்கம் கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு இடம் கொடுக்கணும்னார். அப்படி யார் அந்த கைங்கரியம் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் பாதுகா தேவி ஸ்ரீதேவியும் பூதேவியும் பண்ணுறாலும் இல்லையோ. எப்போதும் உன்னுடைய கைங்கரியம் பாதுகா கைங்கரியம். நீ என்ன பண்ணுற கிரீடாலௌல்யம் கிமபி சமயே பாதுகே வர்ஜயந்தி. இப்போது வெளியில் இருக்குன்னா அவன் பரத்தார்னா உடனே நீ தான் பெருவங்கன்னா ஆனால் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் விளையாடுகிறாய், எல்லா இடத்தையும் அழைச்சின்னு போகிறாய். அப்படி பெருமாள் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்க, அப்படி பெருமாள் கைங்கரியே பண்ணிட்டு இருந்தாலும் கூட திரும்பி கோவிலுக்கு பெருமாள் எழுதிட்டார்னா அப்புறம் அந்தரங்கமாக எடுக்கிற காலத்தில்